என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, கேளுங்க. ஒரு தப்ப கேள்விதான், பட் ஃபைன், ஏனோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஒரு நல்ல வளர்ந்த யானை ப்ரோ, ஓகேவா, நல்ல ஃபுல் சைஸ் யானை. இப்போ இந்த யானைய வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு வராங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைடாங்கிறாங்க, எப்படி வைப்பீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா அந்த யானைய? நல்ல ஃபுல் சைஸ் க்ரோன் யானை, ஃபுல் சைஸ் க்ரோன் யானை ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி வைப்பீங்க? வெட்டி 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 தான் வைக்கணும். இல்ல ரொம்ப ரொம்ப இல்ல, அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம்ல, வெட்டி 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 தான் வைக்க முடியும். ப்ரோ நீ இல்ல, நீங்களே சொல்லுங்க. டோர் திறந்து வைக்கணும் ப்ரோ. யோ ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, கண்டினியூ பண்றேன். சொல்லுங்க. இன்னொரு பயங்கரமான ஒரு கேள்வி. சூப்பர். ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் நடக்குது, உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அனிமல்ஸும் அங்க அட்டன் பண்ணுது, லைக் சிங்கம், புலி, கரடி எல்லாமே வந்து அட்டன் பண்றாங்க. சிங்கம் தான் இன்வைட் பண்ணுது பேசிக்கா உங்களை. நீங்க போகணும் காட்டுக்கு வந்து, ஃபைனலி வழி கண்டுபிடிச்சு நீங்க போறீங்க. போற வழியில தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிவர் இருக்குது, அது ஒரு ஐலாண்ட் அந்த காடு, ரிவர் இருக்குது சுத்தி. இப்போ இந்த ரிவருக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு கால் வருது. அந்த கால்ல வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்ககிட்ட வந்து எல்லாரும் வந்தாச்சு, யானை மட்டும் வரல அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அந்த யானை வந்து ஏன் வரலன்னு நீங்க கண்டுபிடிங்க. யானை வந்து ஏன் வரல? நீங்க சீஃப் கெஸ்ட் அந்த இடத்துல. நான் அந்த தண்ணிக்குள்ள நிக்கும் போதே கண்டுபிடிக்கணுமா? இல்ல, தண்ணிக்குள்ள இன்னும் இறங்கல, நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே, நான் ஒரு போன் எல்லாம் வச்சு விடுகதை வருது. இது பழைய விடுகதையா இருக்காது, ரொம்ப புதுசா இருக்கும் போலயே. இது சிறு கதை இல்ல, இது மொக்க கதை. சரி, சொல்றா சொல்றா. அப்பதே நீ இப்படிதான் சொன்ன சொல்றா. இல்ல, இது யானை வந்து சீஃப் கெஸ்ட்னால இவரை கூப்பிடுறதுக்காக வந்திருக்குமோ, அதனாலதான் அது அங்க இல்லையா? இல்ல ப்ரோ, தப்பு ப்ரோ, தப்பா? தெரியல ப்ரோ. ஏ, ஏதோ இக்பால் சொல்றியா? இக்பால் ஏதோ வந்தா சொல்றதுக்கு. இக்பால் இல்ல இல்ல இல்ல, தெரியாம மைக்கு. சரி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, யானை தான் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கல, எப்படி வரும்? வாட் தி ஃபக், வாட் தி ப்ரோ, ஹே, வேற மாதிரி ப்ரோ, ஃபார்ம்ல இருக்காரு. இல்ல, சரி வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு வேற. ஓகே, ஃப்ரிட்ஜுல வச்சிட்டீங்களா? அது அதான் வச்சிருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள. போன கதையில வச்சோம்டா. ஐயோ, சரி நான் சொன்னேன்ல, நீங்க இன்னும் ரிவருக்குள்ள என்டர் ஆகலன்னு. என்டர் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான். நீங்க ரிவருக்குள்ள என்டர் ஆனாதான் உள்ள போக முடியும், ஓகேவா? நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி, நான் தான் யானையை உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க ரிவரை தாண்டி போகணும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிவர்ல வந்து பயங்கரமான க்ரொக்கடைல்ஸ் எல்லாம் வாழுது. உள்ள அதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடிச்சிடும். இப்ப எப்படி வந்து அட்டன் பண்ணுவீங்க ஈவெண்ட்? அந்த முதல்ல நம்மளுக்கு அடிச்சிடும், அதனால வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், அவன் எப்படி நான் போகணும்னு நீங்க நான் சொல்லணும் கரெக்டா? ஆமா, எப்படி போனீங்கன்னு சொல்லு. போயிட்டீங்க, எப்படி போனீங்கன்னு சொல்லு. நீந்தி தான் போவேன். எப்படி? நீந்தி போலாம் ப்ரோ, பட் முதல்ல கடிச்சிடாத, அதான கேள்வி. ஃபைண்ட் எ வே டு கோ அக்ராஸ். நான் சொல்றேன் வா. எல்லா அனிமலும் பார்ட்டிக்கு போயிடுச்சு,
கோகு குடிச்சிட்டாரு, இவர் தான் கரெக்டா குடிக்கிறாரு. எனக்கு ஒரு பையன் டிஎம் பண்ணான். அப்படியா, இதுல வேற பண்றாங்களா? ராம் இருக்கான ப்ரோ, டி ட்ரோன் அவன் பண்ணான். யோசிக்கிறேன் சொந்தக்காரங்க என்னடே கேவலமா போய் சொல்றடா நிர்மல். ஆனா நீ வந்து எனக்கு தெரிஞ்ச நிர்மல் வந்து ஏதாவது ஒரு மீம் கிரியேட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். இதை ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது மீம் போறதுக்காக தான் என்ன பாடம் சொல்லிட்டே இருக்கான். கரெக்டா தானே நிர்மல்? இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகுது. இல்லடா ஐயோ, இல்ல ஏதோ ஒரு உள்குது சத்தியமா நீ சிரிச்சுக்கிட்டே சொல்ற, எனக்கு நல்லா தெரியுது. இல்ல நிர்மல் உனக்கு பாருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, கீழே இருக்கவங்க எல்லாம் அதுதான் பண்ணுவானுங்க, பழுத்து எடுத்து போட்டுருவானுங்க. இது அதனால டியூபர் பாஸ் இது அசிங்கமா பண்றாங்க. டியூபர் பாஸ் நான் தான் மூணு பாட்டு பாட்டேன்ல, வெக்கமே நம்ம நின்றுட்டு இருக்கேன் காலை விரிச்சுக்கிட்டு. என்ன போஸ் அது? காலை விரிச்சு நிக்கலாம் சார், பொசிஷன்ல தான் இருக்கேன். ஒழுங்கா ஒழுங்கா ஒரு பாட்டு பாடு, அந்த ராஜா ராஜாவே பாடு நான் கேக்குறேன். சரி, நம்ம கீழ இருந்து ஆளுங்களை மேல கூப்பிட்டு மொக்க ஜோக் கேக்கலாம். என்ன வந்து ஒரு பையனோட அம்மா வந்துட்டு அவனை வந்து கடைக்கு அனுப்புறாங்க, உளுந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். சரியா, மாவு வாங்கிட்டு வர சொல்றாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அப்புறம் ஒன்னு வாங்கிட்டு வர சொல்றாங்க, வந்து வாங்கிட்டு வர ரொம்ப லேட் ஆகுது. அங்க அந்த கடைக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு, ஏன் என்ன வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க? பேச்சு வாங்கிட்டு வர சொன்னாங்களா? என்ன ப்ரோ? பேச்சு வாங்கிட்டு வர சொன்னீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுங்க. பாத்து பேசி வாங்கிட்டு வாப்பான்னு இருப்பாங்க. இல்ல இல்லையா? இல்ல தெரியலையே. ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த பொருள் என்னது? நீனே சொல்லிடுறா, யாருக்கும் தெரியலடா. பேஸ்ட் வாங்கிட்டு சொன்னாங்க, அதனால பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஐயோ, சரி நான் ஒன்று சொல்றேன், ஆனா இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தெரிஞ்சா சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் தங்கி கொடுங்க, தெரியாதவங்களுக்கு. சோ ஒரு ஃபார்மர் வந்துட்டு ஒரு ஒரு மாடு ஒன்று வளர்த்தாராம். அந்த மாடுக்கு வந்து காலில் அவர் வெட்டுப்பட்டுருச்சான். ஸோ அதை வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டு போனாராம். ஆனால் அவர் வந்து அந்த மாடை பார்க்கலையா? ஏன்? யாராவது ஏதாவது கெஸ்ட் பண்றீங்களா? தெரியும்
ஓகே நான் சொல்றேன், ஏன்னா அவர் வந்து வெட்டினரி டாக்டர், அவர் வெட்டின நரிக்கு தான் பாப்பாராம், வெட்டின மாடுக்கெல்லாம் பார்க்க மாட்டாராம், அதனால அனுப்பிச்சு விட்டாங்க இவர. எவ்வளவு சூப்பரா இது வந்து கம்மியா.